தூக்கம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும்? எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா 4 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும், இல்ல கணக்கு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. நாம நம்ம உடம்புக்கு மொத்தம் 3 விதமா வேலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை விரயம் பண்றோம். 1, உடல் ரீதியான வேலை, பிசிக்கல் ஒர்க். 2, புத்தி ரீதியான வேலை, இன்டலெக்சுவல் ஒர்க். 3, மன ரீதியான வேலை, ஃபீலிங்ஸ். ஒரு சில பேர் உடம்புக்கு நிறைய வேலை தருவாங்க. யாரு? கூலி வேலை செய்யறாங்க, லேபர்ஸ், பியூன், இவங்கெல்லாம் பாருங்க உடம்புக்கு தான் வேலை. இவங்களுக்கு புத்திக்கும் மனசுக்கும் அதிக வேலை இல்லை. இங்க வாழ்ந்தா வருவாங்க, போண்டா போவாங்க, மாடு மாதிரி வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் யாரு? பிசிக்கல் ஒர்க் பண்றாங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு, உடம்புக்கு வேலையே இல்லை, போய் சேர்ல உட்கார்ந்து வேண்டியது. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், முதலாளிகள், ஓனர்ஸ், என்ன வேலை? புத்திக்கு மட்டும் தான் வேலை. யாரை ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி சம்பாதிக்கலாம், யாரை ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், அப்படி ஒரு குரூப் இருக்கு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் உட்காந்து கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருப்பாங்க, உடம்புக்கு வேலையே இல்லை, புத்திக்கு தான் வேலை. இது ஒரு குரூப்புங்க. இன்னொரு குரூப் இருக்கு, மனசு வேலை குரூப் இருக்கு. ஐயோ அஞ்சலி என்னானா, பத்மா என்னானா, துளசி என்னானா, மஞ்சள் என்ன, இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஐயோ 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 அடிச்சு பண்ணிருப்பாங்க, ஐயோ அப்பா பகல் ரொம்ப நல்லா ஆச்சு, இப்போ திடீர்னு நடிக்க ஆரம்பிச்சானே அப்படின்னு பதிவு வச்சிருப்பாங்க. இது ஒரு குரூப் இருக்கு, அசல் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வருவாரு, பழக்க ஸ்கூலுக்கு போச்சு வந்துச்சா இல்லையா, பார்த்தா எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. இவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு இவங்க நோய் வந்துருக்கு. இப்படி ஒரு குரூப் இருக்கு, மனசுக்கு மட்டும் வேலை கொடுக்குறது. இந்த 3 குரூப்லையும் நல்லா கவனமா கேட்டுக்கங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு தூக்கம் வேணும், தூக்கம் வரும், தூங்க முடியும். புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தா அதுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு தூக்கம் தேவையில்லை, தூக்கம் வராது, தூங்க முடியாது. அப்ப என்ன வேணும்? புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தா ஓய்வு வேணும். ஓய்வுங்கிறது வேற, தூக்கங்கிறது வேற. ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். தலை வலிக்குது, யாராவது வராங்க என்ன சொல்றீங்க? ஒரு 5 நிமிஷம் பிளீஸ், அப்புறமா வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, தலைக்கு சொல்றீங்களா? தூங்குறே சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க கேட்பீங்க. என்ன பண்ணுவீங்க? சும்மா உட்காந்துருப்பீங்க, தூங்கல ஒரு 5 நிமிஷம் சரியா போச்சா? என்ன பண்ணீங்க? ரெஸ்ட் எடுத்தீங்க. வீட்டுல மத்திய நேரத்துல ஒரு 10 நிமிஷம் பிளீஸ் அப்படின்னு சும்மா படுத்துருப்பீங்க, தூங்கல மாட்டீங்க, ரெஸ்ட் அப்படி பண்ணு பண்ணு படுத்து எது சொல்றீங்களா? ரெஸ்ட். ரெஸ்ட்ங்கிறது வேற, தூக்கங்கிறது வேற. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியலுங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் ரீசார்ஜ் பண்றதுக்கு தூக்கம் வேணும், புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தா ரீசார்ஜ் பண்றதுக்கு தூக்கம் தேவையில்லை, ஓய்வு தான் வேணும். அதே இந்த புத்திங்க போது இங்கே கையை வச்சேன், மனசுங்க போது இங்கே கையை வச்சேன், மனசுக்கு இங்கேதான் இருக்குதா, புத்தி இங்கதான் இருக்கு? ஆமா. யாருக்காவது புத்தி ரீதியா குழப்பம் வந்தா எதிரி வரும்? தலை வலிக்கும். யாருக்காவது மன ரீதியா குழப்பம் வந்தா நெஞ்சு வலிக்கும். பாத்துக்கீங்களா? ஆபீஸ்ல உங்க ஆபீஸ்ல ஏதாவது பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா தலை வலிக்கும். வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, இல்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நெஞ்சு வலிக்கும். பாத்துக்கீங்களா? அப்பவே புரிஞ்சுக்கலாம். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஏதாவது ஆபத்துக்கும் பொழுது தலை வலிச்சதுன்னா அவர் மேல உங்களுக்கு பாசம் இல்ல, அவர் மேல ஒரு காரியம் ஆக வேண்டியது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃப்ரெண்டு ஏதாவது ஆச்சுன்னா நெஞ்சு வலிச்சதுன்னா உசுர வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். யாருக்கிட்ட மனசை பறி கொடுத்து உயிரை வச்சிருக்கிறோமோ அவங்க ஏதாவது குழப்பம் ஒன்று பண்ணும் பொழுது, ஒரு பிரச்சனை வரப்படுது, இங்கேதான் வலிக்கும், தலையெல்லாம் வலிக்காது. பிசினஸ் ரீதியா அட்டாச்மெண்ட் இல்லாம காரண காரியத்தோட ஒரு டச் வச்சிருந்தோம்னா அதுல வர பிரச்சனைகளுக்கு இங்கே வலிக்கும், இங்கே வலிக்காது. சோ இது புத்தி, இது மனசு, அவ்வளவுதான். ரெண்டு பேர் நைட் 10 மணிக்கு படுக்கிறாங்க, ஒருத்தர் முதலாளி, இன்னொருத்தர் தொழிலாளி. முதலாளி படுத்துறாங்க, தொழிலாளி படுத்துறாங்க. தொழிலாளி படுத்தவங்க கோபம் தூங்கிட்டான், முதலாளி ஒரே கோபம் வந்துச்சு.
என் பேங்க்ல கோடிக்கணக்கா பணம் இருக்குது, நான் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த பயபலிட்ட ஒண்ணுமே இல்லை, இவன் படுத்தா தூங்கிட்டானே அப்படின்னா அவரு உடம்புக்கு வேலை கொடுத்தாரு, அதுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு தூக்கம் தேவைப்பட்டுச்சு, வந்துருச்சு தூங்கிட்டாரு. நீங்க புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தீங்க, அதுக்கு ஓய்வு தான் வேணும், தூக்கம் வேண்டாம், வரல, ஏன் கவலைப்படுறீங்க? நல்லா கேட்டுங்க. நைட்டு படுத்தோன்ன யாருக்கு தூக்கம் வந்துருச்சோ, நீங்க உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, புத்திக்கு மனசுக்கும் வேலை கொடுத்துருக்கீங்க, ஆனா களைச்சு போடாம வேலை கொடுத்துருக்கீங்க. அதிகமா டென்ஷன் தான் பண்ண, சாதாரண வேலை கொடுத்துருக்கீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாம வேலை கொடுத்துருக்கீங்க. அது என்னாச்சு, இது யாரும் டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருந்தா உடம்பு தூங்கிடுச்சு. ஒருத்தர் படுக்கிறாரு, தூக்கம் வர மாட்டேங்குது, மூணு மணி நேரம் பிறந்து பிறந்து படுத்துறீங்களா, நைட்டு 10 மணிக்கு படுக்கிறீங்க, 11, 12, 1, 1 மணிக்கு தூங்குறீங்களா? சில பேர் நீங்க நினைப்பீங்க எல்லாரும் படுத்தணும் தூங்கிடுறாங்க, எனக்கு படுத்த படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது? அந்த அளவுக்கு புத்தியும் மனசையும் களைச்சு போட்டு வச்சிருக்கீங்க. நைட்டு 10 மணிக்கு படுத்துறீங்கள, படுத்த உடனே முதல் முதல்ல இன்னைக்கு எவ்வளவு புத்திக்கு களைச்சு போட்டீங்களோ அதை அடுக்கி வைக்க ஆரம்பிக்கும். மனசை எவ்வளவு களைச்சு போட்டீங்களோ அதை அடுக்கி வைக்க ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உடம்ப கரெக்ட் பண்றதுக்காக தூக்கம் வரும். ஒரு துணி கடை, காலையில 9 மணிக்கு ஷட்டர் திறக்கிறாங்க, எல்லா துணியும் ஒழுங்கு அடுக்கி வச்சிருக்குமா? கஸ்டமர் வராங்க, தீபாவளி பிசி, துணி எடுத்து எடுத்து போடுவாங்களா, அவ்வளவு கூட்டம் இருக்குமா? அந்த வேலை செய்யறாங்கல்ல, அவங்க துணி அடிக்கிறதுக்கு டைம் இருக்குமா? இருக்காது. நைட்டு 9 மணிக்கு ஷட்டர் சாத்துறாங்க, எல்லா துணியும் கலைஞ்சு போய் கிடக்குமா? லேபர் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்களா? கேட்டு பாருங்க, உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து கலைஞ்சு போன துணி எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் நாளைக்கு கடையை திறந்தா அது கடை சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி காலை எந்திரிக்கிறோம்ல, காலை எந்திரிச்ச உடனே மனசை களைச்சு போடுறோம், புத்தியை களைச்சு போடுறோம், அடுக்கி வைக்கிறதே இல்லை. 10 நிமிஷம் டைம் கழிச்சு என்ன பண்றோம், 10 நிமிஷம் டைம் கழிச்சு ஃப்ரீயா இருக்க யூடியூப் பார்க்கறோம், அதையும் புத்தி மனசு களைச்சு போட்டு தான் இருக்கோம். 10 நிமிஷம் டைம் கழிச்சு என்ன பண்றோம், வெட்டியே நாய் பேசுறோம். சும்மா இருக்கிறது தாங்க ஓய்வு, யாரும் சும்மா இருக்கிறது இல்ல, யாராவது வீட்டுல சும்மா தான் போதும், போர் அடிச்சதுன்னா போன் பண்ண வேண்டியது, ஏன்பா எங்க பாருக்கு நீ, நான் வீட்டுல ஒண்டியா போர் அடிச்சுட்டு இருக்கேன், நீ வா, ரெண்டு பேரும் பார்த்து போர் அடிக்க வேண்டியது. எப்போ ஒருத்தர்னால தனியா இருக்க முடியலையோ, உங்க கூட நீங்களே இன்னும் பேசல இருக்கேன். ஞானிகள் எப்பவுமே தனியா இருக்கிறது விருப்பப்படுவாங்க, ஏன் தெரியுங்களா, நம்ம கூட நாம போய் சந்தோஷமா இருக்கா, வேற யாரும் தேவையில்லைங்க. எப்ப இன்னொருத்தர் இல்லாம நீங்க தனியா இருக்க யாரால முடியலையோ, என்னமோ ஒண்ணு இன்னும் உங்களுக்கு புரியல நடத்தும், உங்களை பத்தி உங்களுக்கு புரியல நடத்தும். பல பேர் பாருங்க தனியா இருக்கிறது விருப்பப்படுவாங்க, எப்ப தனியா இருக்கிறது பிடிச்சிருச்சோ உங்க புத்தி மனசை நீங்க அடுக்கி வைக்கிறதுக்கு பழகிட்டே இருந்தாங்க. நைட்டு படுத்துறவங்களே 10 மணிக்கு, 1 மணிக்கு தூங்குறவங்கல, 3 மணி என்ன நடக்குது, பகல் ஃபுல்லா களைச்சு போட்டோம்ல, அதெல்லாம் அடுக்கி வைக்கிறது. நல்லா செக் பண்ணி பாருங்க, நைட்டு 10 மணிக்கு படுத்துருவோம், படுத்தவங்க ஞாபகம் வரும், பேக்கெட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் இருக்குது, பேங்க்ல போட மறந்துட்டேன், ஐயோ ஏன் அப்படி ஞாபகம் வந்துச்சு, பகல் ஃபுல்லா இருந்திருப்பீங்க, ஞாபகம் வந்துருக்காரு, செக் பண்ணி பாருங்க, நைட்டு ஞாபகம் வரீங்க, அதை அடுக்கி வைக்கிறது இன்னைக்கு மறந்தத, ஏய் ஞாபகம் எடுத்துருக்கு, எல்லாம் ஞாபகம் வருங்க. அந்த 1 மணி நேரம் 3 மணி நேரத்துல சே அந்த பையனை போய் திட்டேன், தேவையில்லாம கோபமா திட்டேன், சரி நாளைக்கு சாரி கேட்கலாம், திட்டும் போது ஏன் தோணுல, அப்ப ஸ்பீட் இருக்கு, இப்ப ஸ்லோவாகி அடிக்க நிற்குது. பாருங்க நைட்டு படுத்தீங்கன்னா படுத்து தூங்குறதுக்கு முன்னால பிறந்து பிறந்து படுத்துறீங்களா, அதுதான் தியானம். யாரெல்லாம் தியானம் பண்ணாம இருக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக் தியானம் எடுத்துக்கோ, அதுக்கு பேர் தியானம். தியானம் பண்ணி என்ன பண்ணுது, புத்தியும் மனசையும் அடுக்கி வைக்குது, அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் வேணுமோ தூங்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் மாறுமா இல்லையா, நீங்க இன்னைக்கு உடம்புக்கு அதிக வேலை கொடுத்துருந்தா சீக்கிரம் தூங்கிடுவீங்க, புத்திக்கு மனசுக்கு நிறைய வேலை கொடுத்துருந்தா லேட்டா தூங்குவீங்க. அப்போ ஒரு நாள் படுத்துட்டு வந்தீங்களா, படுத்தா முதல்ல புத்தியும் மனசும் களைச்சு போட்டதுக்கு முதல்ல ஓய்வு எடுத்துக்கும், அதுக்கப்புறம் உடம்புக்கு தூக்கம் வரும். ஒரு நாள் என்ன தெரியுமா, ஒரு 8 மணி நேரத்துல 7 மணி நேரம் தூங்குவீங்க, முதல்ல 1 மணி நேரம் பிறந்து பிறந்து படுப்பீங்க, அப்ப என்ன இருக்கும், 1 மணி நேரத்துக்கு களைச்சு போட்டுக்கணும் அர்த்தம். அடுத்த நாள் 3 மணி நேரம் பிறந்து பிறந்து படுப்பீங்க, ஒரு 5 மணி நேரம் தூங்குவீங்க, இப்ப என்னாச்சு, இன்னொரு நாள் 7 மணி நேரம் பிறந்து பிறந்து படுப்பீங்க, 1 மணி நேரம் தூங்குவீங்க. சில நேரத்துல ஆபீஸ்ல பெரிய சிக்கல், வீட்டுல பெரிய சிக்கல் வச்சு நைட்டு தூங்க வருதா,
சொல்றோம்ல நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை, அதை நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. ஏன் அப்போ நினைச்ச உடனே இந்த புத்தி கெட்டு போச்சா, குழம்பிருச்சா, மனசு பயப்படுதா, தூங்காது, அடுக்கிறான் அந்த களைச்சு போட்டுச்சல்ல அடுக்கிற வரைக்கும் தூங்காதுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மணி நேரம் தூங்கினா போதும் சொல்லுவீங்க, நேற்று ஒரு மணி நேரம் தான் தூங்கணும், ஏன் கண்ணு எப்படி இருக்கு, நேற்று ஒரு மணி நேரம் தான் தூங்கினேன், அதை நினைச்சாலே பயமாயிடுச்சு, நைட்டுக்குள்ள தூங்கவே வரல. ஏன் வரல, நிம்மதி இல்லை, புத்தி மனசு களைஞ்சு போயிடுச்சு, அதை அடி வைக்காம தூக்கம் வராது. நல்லா கேட்டுங்க, நைட்டு 10 மணிக்கு படுத்து 1 மணிக்கு தூங்குறீங்கல்ல, அந்த 3 மணி நேரத்துல தான் உங்க வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையோட லட்சியம், இன்னைக்கு நடந்த தவறுகள், சரி கெட்டது நல்லது, மற்றவங்க உங்களை ஏமாத்துறது, நீங்க மற்றவங்களை ஏமாத்துறது எல்லாம் ஞாபகம் வந்து எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தூக்கம் வரும். யாரெல்லாம் இந்த யோகா கிளாஸுக்கு போறீங்க, தியானத்துக்கு போறீங்களோ, சில பேர் கோயிலுக்கு ரெகுலராக போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, மசூதிக்கு அமைச்சர் கரெக்டாக தொழுவாங்க, இவங்கெல்லாம் படுத்துட்டு தூக்கிடுவாங்க. ஏன் தெரியுமா, அவங்க டைம் கொடுத்துறாங்க, கிரியா யோகா பண்றாங்க, அந்த கோயிலில் போய் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து அமைதி கடவுள் கேட்கறது உட்கார இல்லையா, அப்ப இந்த புத்தி மனசு அடிக்கிட்டு வந்துடுறாங்க. யோகா சென்டர் போய் யோகா பண்றாங்கல்ல, அடிக்கிட்டு வந்துடுறாங்க, 5 வேளை தொழுகிறாங்கல்ல, அடிக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி கிரியா யோகம் யாராலும் செய்யலையோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் கிரியா, அந்த 3 மணி நேரம் இதுக்கு பயப்படாதீங்க. பல பேருக்கு பாருங்க, அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு அந்த படுத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். பகல் ஃபுல்லா குழப்பமா இருக்கும், நைட்டு படுத்து பாருங்க, நாளைக்கு என்ன பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இல்லை கரெக்டாக யோசிச்சுருக்கீங்களா, அதை நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்னால எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இனிமேல் நாம் இப்படிதான் நடந்துக்கணும், இனிமேல் இப்படி தான் பேசணும், இனி இப்படி தான் பண்ணணும், இனிமேல் மட்டும் தப்பான எல்லாம் தோணும், ஆனால் பகலில் வந்து எல்லாம் மறந்து தப்பு பண்ணிடுவோம். சில பேருக்கு பகல் ஃபுல்லாக ஒரே பிரச்சனையாக இருக்கும், நம்ம வீட்டுக்காரன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாரோ, நம்ம வீட்டுக்காரன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாரோன்னு பகல் ஃபுல்லாக ஒரே பிரச்சனையாக இருக்கும். நைட்டு படுப்பாக்க பாருங்க, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும், இந்த மூச்சுக்கு எங்கே போகும், எங்கேயும் தூங்கிடுவாங்க. இப்படி முக்கியமான கன்ஃபர்மேஷன் அப்பதான் கிடைக்கும். வாழ்க்கையோட தெளிவு அந்த குரண்டு குரண்டு படுத்துறீங்க தூக்கம் இல்லாம, அதுதான் தியானம். நீங்களா தியானம் பண்ணிட்டீங்களா, படுத்துனா தூங்கிடலாம், நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக் தியானம் பண்ணுது, இதுக்கே பயப்படணும், நாம என்ன பண்ணுவோம், படுப்போம், தூக்கம் வராதா குழம்பிடுவோம், ஐயோ நம்ம படுத்தா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, 4 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படின்னு மனசார நம்ம என்ன பண்றோம், புத்தியில பதிவு பண்ணி வச்சிருக்கோம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும், தப்பா பதிவு பண்ணி வச்சிருக்கோமா. இந்த புத்தியுமே மனசு கழுத்து மனசு பயப்பட்டு என்ன பண்ணுது, ஐயோ தூங்கலே நினைச்சிட்டு பிபி அதிகமா இருக்குமோ, சுகர் அதிகமா இருக்குமோ, வயசாயிடுச்சோம், அதுவோ இதுவோ யோசிச்சு இன்னும் மனசு புத்தி களைச்சு போடுதா, இன்னும் வேண்டாம். படுத்த உடனே நமக்கு தூக்கம் தேவையில்லைன்னு நினைச்சோம்னா தூக்கம் சீக்கிரமா வந்துருங்க. தூங்கலையே பயப்பட்டா லேட்டா, இதுதான் கான்செப்ட். இது புரியாம என்ன பண்றோம், டாக்டர் எனக்கு படுத்தா படுத்தா தூக்கம் வர மாட்டேன் டாக்டர், அவர் பண்ணுவாரு அப்படியா, அவர் இன்னொரு மாதம் தருவார், நீங்க என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு மாத்திரை சாப்பிட்டு தண்ணி ஊத்துற உடனே தூங்கிடுவீங்களா, தூக்க மாத்திரை, தூக்க மாத்திரை சாப்பிட்டா அது மிகப்பெரிய விஷம், தூக்க மாத்திரை யாரும் சாப்பிடவே கூடாது. தூக்க மாத்திரை எது கண்டுபிடிச்சாங்க, எமர்ஜென்சிக்கு வலி வேதனை தாங்க முடியாம கால் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து இருக்கிறாரு, வலி எப்படி இருக்கும், தாங்க முடியாது, அப்ப தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பாங்க. இப்படி எமர்ஜென்சிக்கு ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ற சில முக்கியமான நேரங்கள்ல எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் தூக்க மாத்திரை பயன்படுத்தணும், இது எல்லாம் பொழப்பா வார வருஷத்துல சாப்பிட்டு கூடாது. யாரெல்லாம் 5 வருஷம் 4 வருஷம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ, நீங்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டல் பேஷண்ட். ஏன் தெரியுமா, 5 வருஷமா புத்தியும் மனசையும் அடிக்கி வைக்காம, இது அடிக்க வைக்கிற டைம்ல தூக்க மாத்திரை தாவி தூக்கிட்டு இருக்கீங்க, இது அடிக்க வைக்கிறது யாரு, மாத்திரை சாப்பிட தூக்கம் வந்துச்சா, சாப்பிட தூக்கம் இல்லையா, அப்ப உடம்பு தூக்க வேண்டாம் போதையே தூக்குறீங்க, உடம்புக்கு தூக்க வேண்டாம் வரும். யாருக்காவது கடந்த 5 வருஷமா படுத்தாலும் தூக்கம் வராதுங்க, 3 மணி நேரம் ஆகுது, யாராவது இருக்கீங்களா, இன்னைக்கு தூக்க வச்சு காட்டுறேன், என்ன பண்ணுங்க, இங்கிருந்து 40 கிலோமீட்டர் கூட்டிட்டு போங்க, நடந்தே கூட்டிட்டு போங்க, அங்க போய் படுத்து சொல்லுங்க, படுத்து தூங்கிடுவீங்க, இன்னைக்கு முடியும் படுத்து தூங்குவீங்க, உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும், உடம்புக்கு யாரும் வேலை கொடுக்கறதே இல்லை, அப்புறம் தூக்கம் வரலன்னு ஏன் எங்குறீங்க, தூக்கம் வரலன்னு விட்டுட்டு போங்க, உடம்புக்கு தெரியும் வேணா தூங்கும் இல்லைன்னா வராது. நாம வேண்டா தூக்கத்தை நாமளா புடிச்சு புடிச்சு இருக்கிறோம், ஐயோ தூங்குலையே ஐயோ தூங்குலையே, தூக்கம் வேணா தானே வரும்,
சில லேடிஸ் பாத்தீங்கன்னா வீட்லயே இருப்பாங்க, அதாவது எல்லாத்துக்கும் வேலையில ஆள் வச்சு சும்மா இருப்பாங்க, அவங்க தூக்கம் வராது, தூக்கம் வந்து சாப்பிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்கல சும்மா தான் இருந்தீங்க, உடம்பு வேலை பத்தி இல்லை இல்லை, எல்லா கடையும் ஆள் பாத்துறாங்கல்ல, உங்களுக்கு தூக்கம் வராதுங்க, தூங்காதீங்க, ஒண்ணும் தப்பு இல்லை, நல்லதுதான், தூக்கம் வந்து சாப்பிட்டு தூங்க, யார் சொன்னாங்க இப்போ நாளைக்கு காலையில கம்பெனி போய் வேலை செஞ்சு விட்டுருங்க, மாலை மாதிரி வேலை செஞ்சா வந்தாலும் படம் தூங்கிடுவீங்க, ஐயோ பார்த்து தூக்கம் வரும், தூக்கம் கூட வரும், வேலை செஞ்சா தெரியும், உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லை, அப்புறம் தூக்கம் வரும், வராது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, தூக்கம் உடம்புக்கு வேணும்னா வருங்க, இல்லைன்னா வராதுங்க, வரல என்ன வேண்டான்னு அர்த்தம், வந்தா தூங்கன்னு அர்த்தம். இது புரியாம என்ன பண்றோம், உட்காந்து தூக்கம் வரலையே, தூக்கம் இல்லை மாத்திரம் சாப்பிட்டா நோய் பெருசாக பெருசாகதா, 5 வருஷமா புத்தி மனசையும் அடிக்க வைக்கிற டைம்ல தூங்கிட்டு இருக்கீங்க, இது ரெண்டு அடிக்க வைக்கிறது யாரு, என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் ஒரு மென்டல் பேஷண்ட், எப்படி தெரியுமா இருப்பாங்க, ஒரு தினசா சுத்திட்டு இருப்பாங்க, ஒழுங்கா பேச தெரியாது, தன்னம்பிக்கை இருக்காது, தைரியம் இருக்காது, தப்பு தப்பா பேசுவாங்க, வீட்டுல கொலை போட்டுருவாங்க, தெரியுமா, புத்தி மனசையும் 5 வருஷமா அடிக்க வைக்காம இருந்தா இது எவ்வளவு குழம்பே கிடைக்கும், தூக்கம் மாத்திரம் சாப்பிடாம தூக்கம் இல்லாம இருக்கவங்களே குழம்பே கிடைக்கிறாங்க, தூக்கம் மாத்திரம் சாப்பிட்டு எவ்வளவு நோய் வரும், தூக்கம் வரல தூக்கம் வரல கவலைப்படுறீங்களே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அப்படி தூங்குங்க, நல்லா தூக்கம் வராதவங்க நைட்டு ஒரு கோட்டை சாப்பிடுங்க, சூப்பரா தூக்கம் வரும், கஞ்சா குடிங்க, சூப்பரா தூக்கம் வரும், என்ன பண்ணுவீங்க, என்ன போலீஸ் பிடிச்சு கொடுப்பீங்க, இந்த பையன் கஞ்சாவுக்கு விட்டாங்க, நான் சொன்ன போலீஸ் பிடிச்சு கொடுப்பீங்க, தூக்கம் மாத்திரம் சாப்பிடுறீங்கல்ல, உலகத்துல வைக்கிற எல்லா தூக்கம் மாத்திரையும் கஞ்சா அப்படின்னு ஆல்கஹால் தான் இருக்கு, என்ன டாக்டர் கொடுத்தாருன்னா ஆபரேஷன் கஞ்சா வைக்கிறவங்க, சட்டத்தோட அனுமதியோட கஞ்சா வைக்கிறாங்க, உலகத்துல யாரு கஞ்சா வைக்கூடாது, அவங்க அதுதான் இருக்கிறாங்க, எங்க அத்தனை ஆளுகாலு அப்படின்னு கஞ்சா இருக்குங்க, அதை சாப்பிட்டு தூங்கி நோய் வந்து வராதா, வீட்டுக்காரது ஒரு தம்படிச்சு வந்தா போதும், டைலஸ் பண்ணிடுறீங்க, உங்க வீட்டுக்கு தம்படிச்சு வந்தது, நீங்க கஞ்சா அடிச்சு தூங்கிருக்கீங்க, டெய்லி என்ன பண்றது உங்களை அப்படின்னு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, முதல்ல குட்டி மாதிரியா இருக்கா, போக போக தூக்க மாதிரி டோஸ் அதிகமாயிட்டே போதும், என்ன இருக்கும் கட்டிங்கு வாட்டர் ஃபுல்லு ஆஃப்னு போயிட்டு இருக்கு, வேலைக்கு போயிட்டு இருக்கு, தூக்க மாத்திரம் விஷங்க, சாப்பிடக்கூடாதுங்க, அதெல்லாம் எமர்ஜென்சி மட்டும்தாங்க சாப்பிடணும், பெயின் கில்லர் அதே மாதிரி தான், பெயின் கில்லர் தூக்க மாத்திரை எல்லாம் எமர்ஜென்சிக்கு தான் பயன்படுத்தணும், பெயின் கில்லர் பத்தி சொல்லிடுறேங்க, உங்களுக்கு காலில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யோசிச்சு பாருங்க, கால் ரெண்டா வெட்டிடுச்சு, என்ன வலி வலிக்கும், தாங்க முடியாதல்ல, எடுத்து ஒட்ட வச்சு ஆபரேஷன் பண்றாங்க, கட்டு போட்டுருக்காங்க, வலி தாங்க முடியல, உயிர் போகுது, அப்போ ஒரு பெயின் கில்லர் தூக்க மாத்திரை சாப்பிடலாம், என்ன தெரியுமா, பெயின் கில்லருடைய வேலை புரிஞ்சுக்கங்க, பெயின் கில்லர் போய் இது நோய் தான், இது குணமாக வரைக்கும் பெயின் குணமாகாது, இந்த பெயின் கில்லருடைய வேலை என்னன்னா உங்க மூளைக்குள்ள பெயின் அப்படிங்கறத வலி இல்லையா, அந்த வலியைத்தான் எடுத்துருமே தவிர நோயை குணப்படுத்தாது, ஒருத்தருக்கு கால் வலிக்குது, இந்த இடத்துல நல்லா வலிக்குது தாங்க முடியல, அப்ப என்ன இருக்கும், கால் அசைப்பீங்க அப்படியே வச்சிருப்பீங்க, ஏண்டா வலிக்குது தொடவ வச்சுட்டே இருப்போம், வலி இருக்கிறதுனால சும்மா உட்காந்துருக்கீங்க, வேலைக்கு போயிருப்பீங்கல்ல, அந்த தூக்கம் மாத்திரை இல்ல பெயின் கில்லர் சாப்பிட்டேன்னா தெரியுமா, வலி போயிடும், நாம என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம், உண்மையிலேயே தூக்க மாத்திரை அந்த பெயின் கில்லர் சாப்பிடாம இருந்தா இங்க வலி தெரிஞ்சிருக்கும், நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துப்பீங்களா, உடம்பு என்ன சொல்லுது, பிளீஸ் ரெஸ்ட் எடு, இங்க எனக்கு ஒரு வேலை இருக்குது, பெரிய வேலை இருக்கு, சரி பண்ணி சரி பண்ணிட்டு இருக்கா, பெயின் கில்லர் சாப்பிடறத என்ன பண்ணணும், பெயின் கில்லர் யாராவது சாப்பிட்டீங்கன்னா 24 hours ரெஸ்ட் எடுக்கணும், அதான் ரூல்ஸ், ஏன் பெயின் கில்லர் எதுக்குன்னா, என் உடம்புல ஒரு பெயின் இருக்கு, அதனால தாங்க முடியல, அந்த பெயின் இருக்கிறதுனால எனக்கு வலி தாங்க முடியல, ஆனா நான் ரெஸ்ட் எடுக்க ரெடியா இருக்கிறேன், பெயின் மட்டும்தான் தாங்க முடியல, அந்த பெயினை மட்டும் எடுத்து கொடுத்துரு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா தானே பெயின் கில்லர் வேலை செய்யும், புரிஞ்சுங்களா, பெயின் கில்லர் சாப்பிட்டா யார் பெயின் கில்லர் சாப்பிட்டாலும் 24 hoursக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் சாப்பிடுங்க, சாப்பாடு ஏன் அப்படி படுத்தாதான் அந்த 24 hoursல பெயின் மட்டும் இருக்காது, பட் இந்த நோயை குணப்படுத்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ரெஸ்ட் தான் செய்யும், நாம என்ன பண்றோம், பெயின் கில்லர் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுறோமா, அப்ப இந்த காலுக்கு வேலை கொடுத்துருமா, அப்ப என்ன இன்னும் நோய் பெருசாயிருமா, இந்த பெயின் கில்லருடைய அந்த டோஸ் தீர்ந்த உடனே மறுபடியும் கண்ணா கூட நடக்கும், இப்ப என்ன ஆகும், டெய்லி பெயின் கில்லர் சாப்பிட்டே இருப்பீங்க, டெய்லி தூக்கம் மாத்திரை சாப்பிட்டே இருப்பீங்க, சோ நான் சொல்றது என்னன்னா எந்த ஒரு நோய்க்கும் நிரந்தரமா மருந்து மாத்திரை சாப்பிடறது தீர்வு கிடையாது, அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன், அதை யூஸ் பண்ணிக்கணுமே தவிர வாழ்க்கை கூட சாப்பிடக்கூடாது, அதனால சிம்பிள் டெக்னிக்ங்க, படுங்க அதுவா தூங்கும்,
அதுவா எந்திரிக்கும், அதான் உங்க தூக்கம். அவ்வளவா நைட்டு 10 மணிக்கு படுக்கிறீங்க, 2 மணி நேரம் பிறந்து பிறந்து படுக்கிறீங்க, 12 மணிக்கு தூங்கிட்டீங்க, 4 மணிக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்ப என்ன, எந்திரிச்சிக்க அப்புறம் தான் முடிவாகும் உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் எவ்வளவு ஓய்வுன்னு. உடம்புக்கு தான் தெரியும், நீங்களே கணக்கு படக்கூடாது. ஒரு நாள் படுக்கிறீங்க 10 மணிக்கு, 10 மணிக்கே தூங்கிட்டீங்க, காலை 8 மணிக்கு எழுந்திருக்கேன். என்ன அர்த்தம், உடம்புக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்க, அவ்வளவு நேரம் தூங்கிருச்சுன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் மாறும். அப்போ ஓய்வும் தூக்கமும் கலந்ததுதான் மொத்த தூக்கம். நீங்க என்ன பண்ணணும், இது புரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும்ல கணக்கெல்லாம் போடாம படுங்க, அதுவா தூங்கும், வெயிட் பண்ணுங்க, நல்லது அதுவா எந்திரிக்கும். வேலை புரிஞ்சுதா, இதுதான் உண்மையான தூக்கம். ஒரு சில பேர் இருக்காங்க காலை 4 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிடும், ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருக்கீங்களா, எந்திரிச்சிருவாங்க, விடுதி சாட் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, டைம் பார்க்க 4 மணிக்கு 6 மணிக்கு போர் போட்டு படுத்துருவாங்க. அதான் தூக்கம் கலைஞ்சிருச்சு, போக வேண்டியதானே. காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு யாருக்காவது தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் படுக்காதுங்க. உடம்பு தான் தூக்கம் போது எரிஞ்சுல, அப்போ புக்கு படிங்க, யோகா பண்ணுங்க, ஏதோ பணம் வாங்க, ஏதாவது பண்ணுங்க. ஒரு 3 மணி நேரம் வாழ்க்கையை கிடைச்சிச்சல, எதுனால டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இந்த டைம்ல நல்ல காரியம் மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு, எத்தனையோ டிவிடி இருக்கு, எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கு, அதெல்லாம் செய்யுங்க. இப்போ யோகா பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. ஏன் மறுபடியும் போதைக்கு தூங்கணும், 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டீங்க, தூக்கம் தூக்கம் முடிச்சிட்டீங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒரு 1 மணி நேரம் புக்கு படிங்க, 4 மணி ஆயிருமா, மறுபடி தூக்கம் வந்தால் மறுபடி தூக்குங்க. ஸோ டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, சும்மா படுத்து வெட்டியா படுத்துக்க வேணாம் சொல்றாங்க. அடுத்தது அலாரம் வச்சு எந்திரிச்சா நோய், என்ன பண்ணுவோம், காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சிருப்போம், படுத்து தூங்குவோம், நல்லா தூங்கிட்டு இருப்போம், டீப் ஸ்லீப், அப்படியே ஆழ்ந்து தூக்கும். 4 மணிக்கு அலாரம் அடிக்குமா, பேன் அடிக்குமா, அன்னைக்கு ஃபுல்லா குழப்பம், பேன் தான் இருக்கும். எவ்வளவு மெதுவா எந்திரிக்க வேண்டியது, அப்படி திடீர்னு எழுந்திரிச்சா உடம்பு என்னது. எல்லா தாத்தா பாட்டியும் பாருங்க, ஊருக்கு போன் வரும், பாட்டி பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டாங்க. ஏன் எல்லா பாட்டிக்கும் பாத்ரூம் வலிக்க விழுவாங்க, கேட்டு பாருங்க, எல்லா பாட்டியும் தாத்தாவும் பாத்ரூம் வலிக்க விழுந்துருவாங்க பாத்துக்கீங்களா, அது காலையில தான் விழுவாங்க, மத்தியானம் சாயந்தரம் விழுக மாட்டாங்க. கேட்டு பாருங்க, ஏன் தெரியுமா, காலை எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச உடனேயே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஊருக்கும் மெத்த ஓட்டம் போகாது, கொஞ்ச நேரம் ஆகும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்ச உடனே அப்படியே நடந்து பாத்ரூம்ல போவாங்களா, பாத்ரூம்ல இருக்கிற தண்ணியில கால் வைக்க கூட கிரிப் எல்லாம் விழுந்துருவாங்க, உடம்புல அவ்வளவு தெரிஞ்சிருந்துருக்கு. மத்தியானம் சாயந்தரம் எல்லாம் போய் யாரும் பாத்ரூம்ல விழுக மாட்டாங்க. அப்போ காலை எந்திரிச்ச என்ன பண்ணணும், எந்திரிச்சா ஒரு 5 நிமிஷம் சும்மா பார்த்து நடக்கூடாது, உடனே நடக்கூடாது, ஒரு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பார்த்து மினிமம் 5 நிமிஷம் பெட்ல உட்காந்துருக்கணும், அதுக்கப்புறம் எடுத்து காலிச்சு நடக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கால அலாரம் திடீர்னு எந்திரிக்கணும்ல, என்ன ஆகும், உடம்பு ஃபுல்லா ஒரு அதிர்வு ஏற்படுமா, எந்திரிச்சு ஓடுமா, அன்னைக்கு ஃபுல் அதே ஸ்பீட் இருக்கும், எல்லா நோயும் வரும். அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. நான் கேட்கிறேன், ஒருவேளை காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்கல, நீங்க தூங்கிட்டீங்க, திடீர் எந்திரிச்சு வளர்றீங்க, காலையில் ஏழுமே ஆயிடுச்சு, ஏழு மணி ஆயிடுச்சு, 4 மணிக்கு அலாரம் வச்சேன், மிஷின் அடிக்கவே இல்லையே, திட்டுறீங்களா. நான் கேட்கிறேன், அலாரம் அடிக்காதனால 7 மணிக்கு எந்திரிச்சிங்களா, அப்ப உண்மையிலேயே உங்க உடம்புக்கு 3 மணி நேரம் தூக்கம் தேவைப்பட்டிருக்கா, அலாரம் அடிச்சிருந்தா அதை கட் பண்ணிருப்பீங்களா. இப்படி டெய்லி அலாரம் வச்சு எந்திரிச்சு என்ன இருந்தோம், டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கத்தை கட் பண்ணிக்கிறதுமா, இப்படி கட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் மொத்தமா தூங்கிடுவீங்க, அலாரம் அடிச்சு எந்திரிக்க மாட்டீங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க எந்திரிக்க மாட்டீங்க, பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க எந்திரிக்க மாட்டீங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தருகிட்டையும் 50 மணி நேரம் 100 மணி நேரம் தூக்க டிபிஷியன்சி இருக்குங்க. நீங்க மொத்தம் ஏன் தூங்கிட்டு விழுதுங்க தெரியுமா, அவ்வளவு தூக்க டிபிஷியன்சி இருக்கு. ஆபீஸ் இருக்கும்போது ஆபீஸ் வேலை வீடு அங்க சுத்து சுத்தி சுத்தி தூக்கத்தை கெடுத்துட்டே இருக்கிறோமா, இந்த மாதிரி எங்காவது வந்தா உடம்பு என்ன பண்ணும், அது தூங்க ஆரம்பிச்சோம். அதனால நான் விட்டுறது, சரி போனா போதும். யாருக்காவது தூக்கம் வரலன்னா பாருங்க,
இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா காலையில? அப்படி எந்திரிக்காதீங்க. அப்படி எந்திரிக்கிறதா இருந்தா நைட்டு சீக்கிரமா படுங்க. எல்லாரும் சொல்றாங்க காலையில் சீக்கிரமா எந்திரிக்கணும். பிரம்மபுத்தர் சொல்றாங்க பிரம்மபுத்தர் எந்திரிங்க காலையில் சீக்கிரம் எந்திரிங்க சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொல்றாங்களே, யாராவது நைட்டு சீக்கிரமா படுங்கன்னு சொன்னாங்களா? நைட்டு சீக்கிரமா படுத்தாதான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நாங்க என்ன பண்ணுவோங்க, 10:30 மணிக்கு அலையும் போடுறாங்க, அதை பார்க்காம நாங்க தூங்க முடியாது. இங்கெல்லாம் சீரியல் எல்லாம் நைட்டு 10 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்குது. இங்கே சீரியல் எல்லாம் காலை 4 மணி 3 மணிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு ஃபுல்லா சீரியல் பார்க்கறது பகலுக்குள்ள தூங்க வேண்டியது மேல. இப்பெல்லாம் நைட்டு 10 மணிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காலையில தான் இருக்குது. நைட்டு 1 மணி 2 மணி தான் நைட்டு தூங்குறதுக்கே போறீங்க. ஆனா வீட்டுல யாராவது காலை 8 மணிக்கு தூங்கிட்டு இருந்தா சனியில பீட காலை 8 மணிக்கு தூங்குறேங்கிறாங்க. காலை 8 மணிக்கு தூங்கினா மட்டும் பீடையாமா? நைட்டு 8 மணிக்கு மேல முடிச்சிருந்தாலும் பீடலாம். அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டோம். நைட்டு 8 மணிக்கு தூங்குவோம். சில வீட்டுல எல்லாம் நைட்டு 11 மணிக்கு சமையல் ஆரம்பிப்பாங்க. இருங்க இப்பதானே சமைச்சு இருக்கிறேன். நீ சமைச்சு குடுத்து சாப்பிட்டு தூங்கி எப்ப எதிர்க்கிறது? சூரிய மறைஞ்சா தூங்கி இருந்தங்க. உண்மையிலே இயற்கையா பாத்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சா தூங்கிடணும். சூரியன் வந்தா எந்திரிச்சிருந்தா கணக்கு. சரி மிஞ்சி மிஞ்சி போனா 7 8 9 போலாம். இது என்ன, அது 10 11 12 எங்கேயோ போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நைட்ல முடிஞ்சுக்கிறத தவிர்த்துருங்க. இரவு தூக்கம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, பகல் தூக்கம் கெட்டது. நைட்டு சீக்கிரம் படுத்துக்க முயற்சி பண்ணுங்க. காலையில் ஏழை எடுத்து பாருங்க, உலகம் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குங்க. வழக்கமா எழுந்திருக்கிறீங்க இல்லையா, 1 hour பிஃபோர் எழுந்து பாருங்க, அவ்வளவுதான். அந்த 1 hour எந்த வேலையும் பண்ணாதீங்க. அதாவது எந்த வேலையும் பண்ணாதீங்கன்னா அபிஷியல் ஒர்க்கு டென்ஷன் எழுதி பண்ணாங்க, சும்மா இருந்து பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும், எது பண்ணணும், நம்ம எப்படி நடக்கணும், எப்படி எல்லாமே ஞாபகத்துக்கணும், எல்லாமே யோசிப்போம். யோசிச்சா அப்படிங்கிற நாள் நம்ம கண்ட்ரோல் இருக்கும். தூக்கம் வராதவங்களுக்கு சில டெக்னிக் சொன்னாங்க. உச்சந்தலையில தடவி கொடுத்தா தூக்கம் வரும். இந்த இடத்துல 72,000 நாடி நரம்புகள் சங்கமிக்கிற இடம் உச்சந்தலை. இந்த இடத்துக்கு வர்மானிகள் யாராவது இருந்தீங்கன்னா வர்மம் மூலமா நோயை குணப்படுத்துறவங்க, இந்த இடத்துக்கு பேர் தெரியும், கொண்டை கொல்லி பேர். அக்குபஞ்சர் டாக்டர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துக்கு பேர் DU20 பேர். DU அப்படிங்கிற சேனல்ல 20வது புள்ளி. இந்த இடத்துல 72,000 நாடி அளவு சங்கமிக்குது. இங்க நைட்டு எவ்வளவு தூக்கம் வராதவங்க நைட்டு உட்கார்ந்துட்டு ஒரு 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் இந்த இடத்துல மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா தூக்கம் வந்துடும். ஏன் சீக்கிரமா தூக்கம் வரும்? புத்தியும் மனசும் சீக்கிரமா அடுக்கி வைக்கும். இது ஒரு டெக்னிக். கிராமத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நோய் வந்துச்சுன்னா இந்த பூ கட்டுற நூல் இருக்குங்க, வெள்ள நூல், அந்த நூல் ஒரு அடி எடுத்துட்டு வந்து இந்த அம்மா வாயில போடுவாங்க. கேட்டு பாருங்க, வாயில போட்டு மென்னு பந்து மாதிரி வாயில உருட்டு வச்சு நல்லா உருட்டுவாங்க. உருட்டி அந்த குழந்தையோட உச்சந்தலையில அப்படி அமுத்தி வச்சிருவாங்க. அது ஒட்டிக்குமா? அந்த குழந்தைக்கு நோய் குணமாயிரும். எப்படி குணமாகும்? அந்த குழந்தை நல்லா தூங்கிடும். தூங்குனா நோய் குணமாச்சு அவ்வளவுதான். சில கிராமத்துல அந்த குழந்தைய உட்கார வச்சு பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பந்து இல்லைங்களா, நூல் பந்து வச்சு கிடந்தது குழந்தைகள் துப்புவாங்க, அது போய் டமால் இடிக்கும். அது அடிக்கிற ஒரு செகண்ட் குணமாயிருங்க, எல்லாமே அவ்வளவு பவர்ஃபுல்லான இடம் இருக்கு. அதனால நைட்டு தூக்கம் வராதவங்க, நிம்மதியா தூக்கம் இல்லாதவங்க, சீக்கிரமா நல்லா டீப் ஸ்லீப் வேணும்னா உச்ச தலையில் மசாஜ் பண்ணுங்க, நல்லா தூங்குவீங்க. அக்கு கொஞ்சம் டாக்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்க நாடி பார்த்துட்டு எந்த பாயிண்ட கொடுக்கறதுன்னு தெரியாம தப்பு தப்பா படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா யோசிப்பாங்க. கடைசியா உச்சந்தளவு பாயிண்ட் கொடுப்பாங்க. என்ன தெரியுமா? தூங்கிருக்கே நோய் குணமாயிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் படிச்சவங்கிட்ட உனக்கு ஒரு பாயிண்டும் தெரியலன்னா இந்த பாயிண்ட போட்டு விட்டுரு. எந்த அது கொஞ்சம் டாக்டர் போய் இந்த பாயிண்ட் போட்டாங்கன்னா ஏய் உனக்கு ஒண்ணு தெரியாத கை முடிச்சு. அடுத்தது சுண்டு விரலையும் கட்ட விரலையும் எடுத்துட்டு மற்ற 3 விரல்ல இந்த தாடை இல்லைங்களா, தாடைக்கு பக்கத்துல எலும்பு பக்கத்துல கேப் இருக்கும், அந்த தடவி கொடுத்தா தூக்கம் வரும். இந்த இடத்துல இந்த 3 விரலால மசாஜ் பண்ணும், தடவி கொடுத்து தூக்கம் வரும். இப்ப தடவாதீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் பாருங்க, புக்கு வந்து நடந்துகிட்டே படிக்கணும்.
உட்கார்ந்தே படிக்கும், அப்பெல்லாம் தூங்காது. எந்த குழந்தை குப்புறப்படுத்தி இப்படி கையை வச்சு படிக்கிறோம் அப்படின்னு தூங்கி பாத்துக்கீங்களா? இந்த மாதிரி குப்புறப்படுத்தி கை வச்சா அரை மணி நேரத்துக்கு மேல படிக்க முடியாது, தூக்கம் வந்துடும். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல மூளைக்குள்ள செரட்டோனின், டோபாமின் போன்ற தூக்கத்துக்கான சுரப்பிகள் சுரக்கிற நரம்புகள் முக்கியமான பாயிண்ட் இங்க இருக்குது. வருமத்துல அதை டச் பண்ணா தூக்கம் வந்துருங்க. சில நேரத்துல இந்த பஸ்ல போகும்போது டேபிள்ல பார்த்து கை இப்படி தலை வச்சு படுத்து பாருங்க, இங்க சப்போர்ட் பண்ண தூக்கிடலாம் அவ்வளவுதாங்க. இந்த இடத்துக்கு மசாஜ் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாலும் தூக்கம் வந்துடும். அதனால என்ன பண்ணுங்க, யாருக்காவது தூக்கம் வராம கொண்ட கொண்டு படுத்துட்டு இருந்தீங்கன்னா குப்புற படுத்துக்கங்க, இந்த மாதிரி கை வச்சுக்கங்க, கால் ரெண்டு மடிச்சுக்கங்க. இந்த சினிமா படத்துல நடிகை எல்லாம் படுத்து கால அந்த மாதிரி காலத்துக்கு மூணு படத்துக்கு தூங்கிடுவீங்க, ஜாலியா இருக்குங்க. தூங்கும் போது அது எப்படி பதமா இருக்கு தூங்கிடுவோம். அடுத்தது டீ காபி சாப்பிடவே கூடாது. டீ காபி சாப்பிட்டா தூக்கம் வராது. டீல டேனின் ஒரு பொருள் இருக்கு, காஃபில காஃபின்னு ஒரு பொருள் இருக்கு. இது என்ன பண்ண தெரியுமா? டீ சாப்பிட்டா காஃபி சாப்பிட்டா அந்த பொருள் மூளைக்குள்ள தூக்கத்துக்கு தேவையான சுரப்பிகளை சுரக்கு இல்லைங்களா, அந்த சுரப்பி போய் ஆஃப் பண்ணிடும். ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கு தூக்கம் வரமா இருக்கா, டீ காபி குடிக்காம இருக்கும் பொழுது அப்படி தூக்கம் வரமா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆறு மணிக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, ஏழு மணிக்கு ஒருத்தனை பார்த்து ஒரு ஐம்பது வெள்ளி வாங்கணும், என்ன பண்ணலாம், ஒரு ஐம்பது வெள்ளிக்காரன் சரி டீ சாப்பிடலாம் காஃபி சாப்பிடணும் சாப்பிடலாம். ஒரு டீ ஒரு காஃபி சாப்பிட்டோம்னா ஒரு கான்சென்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கை பொறுத்து அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கம் வராதுங்க. டீ தூள் இருக்கிற காஃபி தூள் இருக்கிற பொருள் நேராக உள்ள போய் தூக்கத்துக்கான சுரப்பிய செவன் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் கட் பண்ணிவிடும். ஒருவேளை அந்த சுரப்பி சுரந்திருந்ததுன்னா அந்த நீரை எல்லாம் எடுத்து மூத்திரம் அமைச்சு விட்டு அந்த சுரப்பியை ஆஃப் பண்ணி வச்சோம். ஆறு மணிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக டீ குடிச்சோமா, ஒரு ஆறு மணி நேரத்துக்கு தூக்கத்தை கொலை பண்ணிட்டோமா, ஏழு மணிக்கு ஐம்பது வெள்ளி வாங்கிடுவோம், எட்டு மணிக்கு என்ன பண்ணுவோம் சாப்பிட்ருவோம், எட்டரை மணிக்கு படுப்போம், தூக்கம் வரலையா தூக்கம் வரலையா, நான் எப்படி தூக்கம் வரும்? தூக்கத்தை கொலை பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு டீ குடிச்சிங்கல்ல, இவ்வளோ காஃபி குடிச்சிங்கல்ல, அப்புறம் படுத்து எப்படி தூக்கம் வரும்? வராது. நமக்கு புரியல டீ காஃபி சாப்பிட்டா தூக்கம் வராதுன்னு புரியாமல் படுத்து தொடர்ந்து பாடிட்டு இருப்போம். டீ காஃபி சாப்பிடவே கூடாதுங்க. அப்படி சாப்பிடறதா இருந்தா பகல்ல சாப்பிட்டுங்க, ஒரு சாயந்தரம் நாலு மணிக்கு மேல சாப்பிடாதீங்க, ஏன்னா தூங்கணும் அதுக்காக. அதுலயும் இந்த டீ தூள் காஃபி தூள் எல்லாம் இல்லைங்களா, அதுல பாருங்க எழுதிருப்பாங்க சூப்பர் டஸ்ட் டீ, எழுதிருப்பாங்களா சூப்பர் பிரீமியம் டஸ்ட் டீன்னு, அதெல்லாம் சாப்பிடறதுக்கு அவன் பாருங்க எவ்வளவு திமிர் இருந்தா டஸ்ட் டீன்னு சொல்லி டஸ்ட் வந்துட்டு இருக்கான். சில கம்பெனி எல்லாம் போய் பாருங்க, இந்தியாவில் மணிமுத்தாறு குன்னூர் இந்த மாதிரி இடத்துல போய் பாருங்க, பெரிய பெரிய மலை இருக்குங்க டீ எஸ்டேட்டு, மொத்தமும் அத்தனை வெளிநாட்டுக்கு சொந்தம், அந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லை, வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தன் மொத்த மலை வாங்கிடுவான். எல்லா டீ தூள் கம்பெனியும் எல்லா வெளிநாட்டு கம்பெனிங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க மொத்த மலையும், அந்த 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 மலைக்குள்ள போகிற பஸ்ல இருந்து ரோட்ல இருந்து அந்த காம்பவுண்ட்ல இருந்து எல்லாம் வெளிநாட்டு ஒரு கம்பெனி சொந்தம். இவங்க என்ன பண்ணுறா இயற்கை விவசாயிங்க, ஒரு உரம் போறதில்லை, சாரி ஒரு உரம் ஒரு கெமிக்கல் போறதில்லை, 100% இயற்கை உரம் எரு அவ்வளோதான். எங்கெங்க இருந்தோ கொண்டு வந்து பக்கா டீங்க, அழகான அருமையான சுத்தமான டீ தயாரிச்சு அத்தனையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் வேலை செய்யறது யாரு, அந்த நாட்டுக்காரங்க, ஏன்னா லேபர்ஸ் ஏதோ பிச்சைக்கார காசு போட்டு விட்டு எலும்புத்துண்ட போட்டுட்டு அவங்க வேலை செஞ்சு கிடைக்கிற டீய வெளியேற்ற அமைச்சர்றாங்க பேக் பண்ணி. அந்த டீ தூள் கம்பெனியில வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த குப்பை இருக்கு இல்லைங்களா டஸ்ட், வேண்டான தூக்கி கீழே வீசுற குப்பைய எடுத்து பேக் பண்ணி நாட்டுக்குள்ள சூப்பர் டஸ்ட் டீ பிரீமியம் டஸ்ட் டீ வித்துட்டு இருக்காங்க. எவ்வளவு திமிர் இருக்கும் உண்மைங்க, கேட்டு பாருங்க. அந்த டீ எதுவுமே டீ தூளே கிடையாது, அதுல வேற கலப்படம் இவங்க வேற இந்த லோக்கல் வியாபாரிகள் அதுல போய் கலப்படம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டீ கடையில் இருக்கீங்க, டீ கடையில் டீ ஆத்திட்டு மிச்சத்துல குப்பை தீ போட்டு வச்சிருப்பாங்கல்ல, கேட்டு பாருங்க அவன் டப்பால போட்டு வச்சிருப்பான், குப்பையை போட மாட்டான், இந்த டப்பா வாங்கிட்டு போறது ஆள் இருக்கு, அவன் வாங்கிட்டு போய் அதை கழுவி அதை கலந்து அதை டீ டப்பால போட்டு வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் குடும்பத்தை தெரியுங்களா, டீ தூள் சாப்பிடக்கூடாதுங்க, காஃபி சாப்பிடக்கூடாதுங்க. டீ தூள் காஃபி தூள் சாப்பிடறதா இருந்தா இந்த கடை இருக்கிறதுல விட்டுருங்க.
சுக்கு டீ, மல்லி டீ, இஞ்சி டீ, கொத்தமல்லி டீ, இந்த மாதிரி மூலிகை டீயா சாப்பிடுறேன். நிறைய கிடைக்குதுங்க, நிறைய கடைகள், நிறைய விஷயங்கள் கிடைக்குது. சாதா டீ, சாதா காபி சாப்பிடாதீங்க, மூலிகை டீ, மூலிகை காபி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இந்த டீ தெரியுமா, கிரீன் டீ ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே கிரீன் டீ கடையில வாங்காதீங்க, அது கெட்டது. கிரீன் டீ எடுத்துட்டு எதை வச்சுட்டு இருக்காங்க, நான் சொல்ற கிரீன் டீ என்னன்னா, இலை இருக்கு இல்லைங்களா, இலை டீ இலை, அதை தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும், அவ்வளவுதான் கிரீன் டீ. சர்க்கரை போடக்கூடாது, பால் ஊற்றக்கூடாது, ஒண்ணுமே இல்லை. வெறும் டீ தூளை போட்டு இலைய போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சமா குடிச்சா டீ உடம்புக்கு நல்லது. சைனீஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா, சைனீஸ் சாப்பிட்டு முடிச்ச உடனே குட்டிட்டமெல்லாம் கொஞ்சமா குடிப்பாங்க, நாம சாப்பிடும் போது பெரிய டம்ளர் நிறைய குடிப்போம். இதான் நோய், அது மருந்தா சாப்பிடுறாங்க, நாம விஷமா சாப்பிட்டு இருக்கோம். சைனீஸ் டீ போய் கடையில் கேட்டு பாருங்க, கொடுப்பாங்க, அதுல உப்பு இருக்காது, சர்க்கரையும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, பாலும் இருக்காது. நான் தெரியாம அப்படிதான் போயிட்டு முதல் முதல் மலேசியா வந்தபோது ஒரு ரிசர்வ் உட்காந்து பார்த்தேன், சைனீஸ் சைனீஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், கொண்டு கொடுத்தாங்க, திருட்டுனே என்னப்பா சர்க்கரை இருக்காது, சைனீஸ் சர்க்கரை இருக்காது பாருங்க. பாருங்க, அது மருந்துங்க. அந்த காலத்துல மருத்துவர்கள் யாருக்காவது நோய் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, டீத்துல தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு பணம் கொடுப்பாங்க, குடிச்ச நோயெல்லாம் குணமாயிடும். ஏன், கசப்பு துவர்ப்பு நிறைய இருக்கு, அவ்வளவுதான். ஏன் நமக்கு டீ காபி பிடிக்கும் தெரியுமா, அதுல கசப்பு துவர்ப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. நாம சாப்பாட்டுல இனிப்பு துவர்ப்பு கசப்பு சேர்த்துக்கிறது இல்லையா, அதனால அந்த டீயை பார்த்தா ஆசை வரும். ஏன், அதுலதான் கசப்பு துவர்ப்பு இனிப்பு மூணு சுவை இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுடணும், யாருக்காவது ஒரு டீ சாப்பிடலாம் நியந்திரமா தோணுது, உணவுல கசப்பு துவர்ப்பு இனிப்பு சேர்த்துக்கிறதுனால அந்த சுவைக்காக அடிமையிட்டோம். நான் சொல்ற மாதிரி கீரை, பாவக்காய், இந்த மஞ்சாமரம், தேன், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் டீ சாப்பிடுறது பிடிக்காது, அந்த டேஸ்ட் அடிங்க. டீ சாப்பிடுங்க வேண்டாம்னு சொன்னீங்க, கிரீன் டீ நல்லா குழந்தையா பார்த்து சாப்பிடுங்க, வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. மூலிகை டீ சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, வேற எதுவும் சாப்பிட வேண்டாம். கடைசியா ஒண்ணுங்க, தூங்குறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்லுறேங்க, நைட்டு யாரும் படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்துட்டு தூங்குங்க, அவ்வளவுதான். எந்த ஆசிரமத்திலேயாவது யாராவது தியானம் பண்றதுக்கு படுத்துட்டு தியானம் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஏன் உட்கார்ந்து தியானம் பண்ணணும், உலகத்துல 1000 ஆசிரமம் இருக்கு, 1000 ஆசிரமத்திலையும் உட்கார்ந்து தியானம் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க, 500 ஆசிரமத்துல படுத்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஏன் தெரியுமா, படுத்தா உடம்புதான் ரிலாக்ஸ் ஆகும், புத்தி மனசும் ரிலாக்ஸ் ஆகாது, உட்கார்ந்தா மட்டும்தான் புத்தி மனசும் ரிலாக்ஸ் ஆகும், அடிக்க வைக்க முடியும். அதனாலதான் உட்கார்ந்து உட்கார்ந்து தியானம் பண்றோம். அதனால நாம புதுசா ஒரு வித்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரொம்ப சிம்பிளா இருக்குங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இனிமேல் நைட்டு படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்து தூங்க முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கீங்க, நைட்டு படுத்து போறீங்கல்ல, எல்லா வேலையும் முடிச்ச உடனே கடைசியா படுக்க போறீங்கல்ல, சிலதெல்லாம் வார்த்தை புரிஞ்சுக்கணும், டைம்ல சொல்ல முடியாது, எல்லா வேலையும் முடிச்ச உடனே கடைசியா படுக்க போகும்போது உட்கார்ந்து தூங்கணும். எவ்வளவு நேரத்துக்கு, புத்தி மனசும் அடுக்கி வைக்கிற வரைக்கும் உட்கார்ந்து தூங்குங்க, அடுக்கி வச்சு முடிச்சுட்டா படுத்துங்க, வேலை முடிச்சது. படுத்தா 4 மணி நேரம் ஆகும் புத்தி மனசு அடுக்கி வைக்கிறதுக்கு, உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா 1/2 மணி நேரத்துல அடுக்கி வச்சிடும், டைம் மிச்சமாக 1/2 மணி நேரம். அதுக்கு ஐடியா சொல்றாங்க, எப்படி படுக்கணும்னா, இந்த மாதிரி போய் செவத்துல சாஞ்சு பார்க்கணும், இப்படி மொத்தமா மொத்தமா உட்காரக்கூடாது, சும்மா உட்காரக்கூடாது, இப்படி தியானம் பண்ணக்கூடாது. தியானம் தூக்கம் தூக்கும் போது எப்படி தியானம் பண்ணணும்னா, செவத்துல போய் சாஞ்சுக்கணும், செவத்துல சாஞ்சிட்டீங்கன்னா என்ன தெரியுங்களா, செவரு குளிர்ச்சியா இருக்கும், உங்க உடம்புல இருக்கிற குளிர்ச்சியை செவரு புடுங்கிடும், தூக்கம் வராது. நம்ம உடம்பு உஷ்ணம் வேணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், வெறும் செவத்துல சாயக்கூடாது, ஏதாவது தலைநாணி பெட்ஷீட்டு ஏதாவது ஒன்று போட்டு உட்காரு. ஏன்னா சாதாரண செவரு குளிர்ச்சியா இருக்கும், உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை புடுங்கி எடுத்துரும், தூக்கம் வராது. சாஞ்சாச்சா, இப்போ முதுகு சாஞ்சிடணும், முதுகு சப்போர்ட் கொடுத்தாச்சு, தலைக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், தலை தொங்க கூடாது, இப்படி கூடாது, தலைக்கு சப்போர்ட் பாருங்க கொடுத்தாச்சுங்களா, முதுகு சப்போர்ட்டு, தலை சப்போர்ட்டு. அடுத்தது
கால் இப்படி சமணம் போட்டு உட்காந்துக்கலாம், இல்ல கால் நீட்டிக்கலாம், இல்ல கால் இப்படி வச்சுக்கலாம். கால் எப்படி வச்சுக்கலாங்க? கால் பிரச்சனை இல்லை, எப்படி வச்சுக்கலாம். முதுகு சாஞ்சிருக்கணும், தலைக்கும் சப்போர்ட் இருக்கணும். பாருங்க இப்படி வச்சுட்டு சேர்த்துக்கெல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்படியே படுத்துருங்க, இதுதான் தூங்கு பொசிஷன். நீ நினைச்சுக்கணும் இப்படிதான் தூங்க போறேன். படுத்தாச்சு, பாருங்க தூங்கலாம், கம்ஃபர்டபுளா. என்ன நாள் இங்க நாள தான் வச்சுக்க, எவ்வளவு வச்சுக்க, கம்ஃபர்டபுளா இருக்கும், கஷ்டமா இருக்கக்கூடாது, ஜாலியாக தூங்கணும். அந்த மாதிரி நம்ம நல்லா வச்சுக்கிட்டு இப்படி படுத்து தூங்குங்க. என்னன்னு தெரியுமா? படுத்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆகும். இந்த புத்தியும் மனசு அடுக்கி வச்சிருக்கு. இப்படி உட்கார்ந்து தூங்கி பாருங்க, சீக்கிரம் அடுக்கி வச்சிருங்க. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? அடுக்கி வச்சிருச்சுன்னா படுத்துருப்பீங்க இல்லையா? அப்படி விழுதும், அப்படி அப்படி விழுதும். அப்ப என்ன அர்த்தம்? புத்தி மனசு அடுக்கி வச்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டைம் விழுதும் போது படுத்துக்க கூடாது, படுத்த தூக்கம் வராது. 1, 2, 3 இனிமேல் உட்காரவே முடியாது அப்படின்னு தோணும். அப்ப வச்சு டக்குன்னு படுங்க, படுத்து தூங்கிடுவீங்க. வேலை முடிச்சு ஒருவேளை நைட் இந்த மாதிரி உட்காந்து தூங்கும் பொழுது ஒரு 3 மணி நேரமா உட்காந்துருக்கீங்க, அப்படி தன்னவே தூக்கம் வரேன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு புத்தி மனசு காய்ச்சி போட்டுருக்குன்னு அர்த்தம். முதல் நாள் 3 மணி நேரம் ஆகும், பழகாதீங்க. அடுத்த 2 மணி எப்படி கம்மியாகிட்டே வரும். அதுக்கப்புறம் உட்காந்தீங்கன்னா எப்ப உட்காந்தாலும் 10 நிமிஷம் படுத்து தூங்கிடுவீங்க. செக் பண்ணி பாருங்க, சாதாரணமாக படுத்து பாருங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம் வரக்கு. இந்த மாதிரி சாஞ்சி படுத்து பாருங்க, சீக்கிரமா தூங்கிடுவீங்க. செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. தனியா எல்லாம் தியானம் எல்லாம் பண்ண வேண்டாம், தூக்கமே ஒரு தியானம் தான். உட்காந்து தூக்கி பாருங்க, இல்லைன்னா சைடு வச்சுக்க பாருங்க. இந்த மாதிரி கார்னர் வச்சுக்கோங்க, கார்னர் போயிட்டு பாருங்க. இப்படி ஆக மொத்தம் கம்ஃபர்டபுளா இருக்குங்க. குழந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஜாலியா தூங்குங்க. இதுக்கு இன்னொரு ஐடியா வச்சிருக்கேங்க. இந்த ஏரோப்ளைன்ல போகும்போது, இந்த கார்ல போகும்போது அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப பாருங்க, இத மாட்டிட்டு இப்ப இருக்கு தூங்கிக்கலாம். இப்படி தூங்கிக்கலாம், நல்லா இருக்கு. இது செக் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி தான் தூங்கிட்டு இருக்கேன். இதை மாட்டிட்டு தூங்கி பாருங்க, நல்ல தூக்கம் வரும். அதனால நல்ல டைம் புத்தி மனசு அடிக்க வச்சிருவோம். அடுத்த நாள் ஆபீஸ் போய் பாருங்க, மனசு தெளிவா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி இனிமேல் உட்கார்ந்து தூங்கி பழகுங்க. ஞானிகள் எல்லாம், பெரிய பெரிய சாமியார் ரிஷிகள் எல்லாம் காட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் தியானம் பண்றாங்க, படுத்தா தியானம் பண்றாங்க. உட்கார்ந்து பாருங்க, எல்லாமே சரியாயிருக்கேன். மன ரீதியான எல்லா பிரச்சனைக்கும் உட்கார்ந்து தூங்கினா தீர்வு. யாருக்கெல்லாம் கோபம், டென்ஷன், பயம், இந்த பிரச்சனை இருக்குதோ, சைக்காட்டிக் டிசீஸ் இருக்கோ, மனசு பயப்படுதோ, உட்கார்ந்து தூங்குங்க, எல்லா பயமும் தீர்ந்து விடுங்க. மனசு தெளிவாயும், புத்தி தெளிவாயும். இனிமேல் மனசுல பிரச்சனை இருக்கோ இல்லையோ, உடம்பு நோய் இருக்கோ இல்லையோ, இனிமேல் உட்கார்ந்தாலும் தூங்கணும். டெய்லி உட்கார்ந்து தூங்கிட்டு படுத்து தூங்கி பாருங்க. இனிமேல் உங்க வாக்கம் கேடுங்க, தனியாக தியானம்லாம் பண்ண வேண்டாம், அவ்வளோ பவர் கிடைக்கும். சோஃபாலே படுத்து படுக்கலாம், ஆனால் சில கண்டிஷன் இருக்குங்க. சோஃபாவில் படுத்து தூங்கக்கூடாது, உட்கார்ந்து தூங்கலாம், அப்புறம் படுத்து தூங்குறதுக்கு சோஃபா பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது, இந்த ஃபோம் பெட்டில் படுத்து தூங்கக்கூடாது, நோய் வரும். ஏன்னா இந்த ஃபோம் பெட் இல்லைங்களா, அது வந்து ஹீட்டு, பகல் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் இல்லையா, நமக்கு உடம்பு குளிர்ச்சி வேணும். பருத்தி பஞ்சு, காட்டன் பெட், இலவம் பஞ்சு, சில்க் காட்டன், இது நல்லது. ஃபோம் கெட்டல், கோரல் பாய் நல்லது, நைலான் பாய் கெட்டல், பிளாஸ்டிக் பாய் கெட்டல், அதெல்லாம் உடம்பு உஷ்ணத்தை அதிகம் பண்ணி நோய் பெருசு டென்ஷன் பண்ணி இருக்கும். அடுத்தது, வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது. வடக்க தலை வச்சு படுத்தா நோய், பிரச்சனை, தலைவலி, டென்ஷன் எல்லாமே வரும். ஏன்? ஏற்கனவே சொன்னேன், தொப்புளுக்கு மேல வடக்கு, நார்த், தொப்புளுக்கு கீழே தெற்கு, சவுத், இது நம்ம உடம்புடைய மேக்னிசம்.
இவ்வளவு பெரிய பூமி நார்த் போல் சவுத் போல் இருக்கீங்களா? நாம நார்த் டைரக்ஷன் தலை வச்சு படுத்த என்ன ஆகும்? நம்ம உடம்புடைய நார்த்தும் பூமியோட நார்த்தும் ஒண்ணு சேருமா? ரிப்பிள் ஆகும். அவ்வளவுதான். ரெண்டு குட்டி காலம் எடுத்துங்க, சேர்த்து வைங்க. ஆடுதா? ஏன் ஆடுது? நார்த்தும் நார்த்தும் ஒண்ணு சேராது. அப்போ ஒரு பெரிய காந்தம் குட்டி காந்தம் வைங்க. பெரிய காந்தம் ஆடாது, குட்டி காந்தம் ஆடுமா? ஏன்? இது மாஸ், இது வெயிட் அதிகமா இருக்கு, ஆடாது. குட்டி தான் ஆடும். இவ்வளவு பெரிய பூமியோட நார்த்துல போய் நாம தலைச்சு கொடுத்தா நாம எவ்வளவு குட்டி காந்தம்? இந்த பூமி நம்ம போட்டு நைட்ல ஆட்டு ஆட்டு ஆட்டிடும். ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்காது, பிராணம் ஒழுங்கா ஓடாது, நிம்மதியில தூக்கம் வராது. என்னாகும்? தலைவலி, பிரைன் டியூமர், இந்த தலை சம்பந்தப்பட்ட எல்லாம் வரும். வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது. இது எல்லாரும் சொல்றாங்க, ஏன்னு தெரியல. அதனால படுத்துட்டு இருந்தோம், இனிமேல் படுக்கக்கூடாது. தெற்க தலை வச்சு படுத்தா நல்லது. ஏன் தெற்க தலை வச்சு படுத்தா? நம்மளுடைய நார்த்தும் பூமியோட சவுத்தும் ஒண்ணு சேருமா? அட்ராக்ட் ஆகும், அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். கேரளால மலையாளி சொல்லு பழமொழி வச்சிருக்காங்க, கேட்டு பாருங்க. புது மாப்பிள்ள தெற்க தலை வச்சு படுக்கணும், கேட்டு பாருங்க. ஊர்ல எதுக்கு? புது மாப்பிள்ளைக்கு தூக்கம் கம்மியா இருக்கும், நிம்மதியா தூங்கணும்னு சொல்லி தெற்க வச்சு படிச்சிருக்காங்க. நாம என்னைக்குமே புது மாப்பிள்ள தான், டெய்லி எல்லாம் தெற்க வச்சு படுத்து தூங்கி வேண்டியதான், முடிஞ்சு போச்சு, நிம்மதியா தூங்குவோம். கிழக்க தலை வச்சு படுக்கலாம், ஆனா ஈஸ்ட் நைட்டு 12 மணியிலிருந்து காலையில மத்தியானம் 12 மணி வரைக்கும் கிழக்க தலை வச்சு படுத்துட்டா நல்லது. மதியம் 12 நைட்டு 12 மணி வரைக்கும் மேற்கு தலை வச்சு படுத்தா நல்லது. ஏன் தெரியுங்களா? சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தலை வச்சு படுத்தா உடம்புக்கு நல்லது. நைட்டு 10 மணிக்கு எங்க இருக்கும்? வெஸ்ட்ல இருக்கும். நீங்க படுத்துட்டீங்க நைட்டு 12 மணிக்கு, அது ஈஸ்ட்க்கு வந்துருமா? அப்ப நைட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சிருந்துச்சு, திரும்பி எடுப்பீங்களா? அதுக்கு பொதுவா தெற்கு தலை வச்சு படுத்துட்டு போயிட்டு முடிஞ்சது. நார்த்து படுக்கவே கூடாது, சவுத்து பெஸ்ட் சூப்பர், ஈஸ்ட் பரவாயில்லைங்க படுத்துக்கலாம், வெஸ்ட் யோசிக்கணும். சோ இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து சவுத் தான், அதுக்கப்புறம் ஈஸ்ட், அதுக்கப்புறம் பெஸ்ட், நார்த் நோ நார்த், முடிச்சு போச்சு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தூங்கும் பொழுது அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பெரிய இடமா இருக்கணும். நாம என்ன பண்றோம்? ஒரு பெட்டு 6x4 பெட்டு, ரெண்டு பேர் படுத்துறோமா, ஒரு குழந்தை நடுவு இருக்கும். நல்லா கேளுங்க, இதுவே போதும் எல்லா நோயும் வரும். அப்படியே அட்டன்ஸ் வந்து படுத்துருப்போம். நம்ம மைண்டுக்கு தெரியும் இந்த பக்கம் படுத்தா குழந்தை இருக்கு, இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் படுத்தா பெட்டுக்கு கீழே விழுந்துரும், போகக்கூடாது, அப்படியே படுத்துருப்போம். உடம்புக்கு எப்படி ஃபிளெக்சிபிள் வரும்? ஒரு ட்ரெயின்ல போறீங்க, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட், கீழே ஒரு பெர்த்து, நடுவு ஒரு பெர்த்து, மேல ஒரு பெர்த்து இருக்கா? கீழ் பெர்த்துல கம்பி இருக்காது, பாத்துருக்கீங்களா? மேல் பெர்த்துல கம்பி இருக்கு, ஓகே, கீழ் பெர்த்துல கம்பி இருக்காது. அங்க ஒரு நாள் படுங்க, நைட்டு டிராவல் பண்றீங்க ஒரு 5 கிலோமீட்டர், என்ன ஆகுது? படுத்துருப்பீங்க, இந்த பக்கம் ஒரு அட்டை இருக்கும், இந்த பக்கம் ஓபனா இருக்கும். நல்லா கேளுங்க, என்னைக்காவது யாராவது கீழே வந்துருக்கீங்களா? நைட்டு படுக்கிறோம்ல, அந்த அட்டை இடிச்சே இருக்கும், டமால் டமால், இந்த வரவே மாட்டோம். ஏன் வரமாட்டோம்? நாம தூங்கும் பொழுது கூட நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு சொல்லிட்டு இருக்கும், இந்த பக்கம் பள்ளம் இருக்கு, அந்த பக்கம் கட்டை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. நைட்டு படுக்கும் போது பாக்குறோம்ல, இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் கட்டைன்னு படுத்துறோம். நைட்டு ஃபுல்லா நம்ம உடம்புக்குள்ள ஒரு மெமரி என்ன பண்ணுது, நம்ம இந்த பக்கம் விழுகும் போதெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறோம், ஏய் விழுதா கீழே வந்து மண்டை வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்ப நைட்டு ஃபுல்லா ஒரு வேலை செய்தா? யாரெல்லாம் நைட்டு படுத்து போடுறது, ஒரு குட்டி பெட்ல இந்த பக்கம் குழந்தை அந்த பக்கம் புருஷா அப்படின்னு படுக்கிறீங்களோ, என்ன தெரியுமா, மைண்ட் பிக்ஸ் பண்ணிருவீங்க,
இந்த பக்கம் குழந்தை இருக்கு, அந்த ஹஸ்பண்ட் இருக்காங்க, அப்படியே படுத்து திரும்பி படுத்த மாட்டேங்க. என்னது உடம்பு வலி வருது, மூட்டு வலிக்குது, கழுத்து வலிக்குது, எல்லா வழியும் ஏறுறது, நைட்டு நிம்மதியா தூங்கல. இதே ஒண்ணு பண்றாங்க, இன்னைக்கு நைட்டு ஒருத்தரை இந்த ஹால படுத்து தூங்க சொல்றேன், நடுவுல நடுவுல படுத்து யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க வாங்க நைட்டு இந்த ஹால நடுவுல படுத்துருங்க. காலை எழுந்து வாங்க, எதிரியமா இருக்கீங்க, காலைல எங்கிருப்பீங்க, ஒரு நொடிக்கு வந்துருவீங்க. ஏன் வந்தீங்க, நைட்டு படுக்கும் போது யாருமே இல்லைன்னு படுத்துறீங்களா, உடம்பு என்ன பண்ணும், அப்படி சவாசனம், இந்தாசனம், பத்மாசனம், சிம்மாசனம் எல்லாம் பண்ணி பண்றோம். நைட்டு யோகா முடிஞ்சிடும், தனியா யோகா எல்லாம் பண்ண வேண்டாம். உடம்புக்கு தெரியுங்க எப்படி எல்லாம் படுக்கணும்னு. படுக்கும்போது நைட்டு